ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முத முதல்ல ஃபட்டாஃபட்டிங்கிற ஒரு திரைப்படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். பெங்காலியில் 2023 வெளியான ஒரு ஃபீல் குட் மூவிங்க. இந்த படத்தில் வர ஹீரோயின் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அதுதான் அவங்களோட பிரச்சனையை. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட மாமியாரும் அடிக்கடி குண்டாக இருக்கிறன்னு கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் திரைப்படம் தாங்க இந்த ஃபட்டாஃபட்டி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஃபேஷன் ஷோ நடக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. நிறைய மாடலிங் பண்ணுறவங்க இதில் கலந்துருக்காங்க. அதில் திவிங்கிற மாடல் பொண்ணு அங்கே இருக்க மேனேஜரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பொதுவாக பொண்ணுங்களுக்கு வர ஸ்டொமக் பெயினை காட்டிலும் அதிகமான வயிற்றுவலி அடிக்கடி வருதுங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண வந்திருக்காங்க. இப்போது டாக்டர் ஹீரோயினோட வெயிட்டை செக் பண்ணுறாங்க. அவங்க 95 கிலோ இருக்காங்க. போன தடவை வரும்போது 85 கிலோ தான் இருந்தீங்க, இப்போ 10 கிலோ கூடியிருக்கீங்கன்னு டாக்டர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பெயின் தான், நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறதால பெயின் அதிகமாக இருக்குங்க. நான் சில டேப்லெட் எழுதி தரேன், வெயிட் குறைக்க முயற்சி பண்ணுங்கன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கமானு ஹீரோயினை பார்த்து டாக்டர் கேட்க, கல்யாணமாகி 5 வருஷமாகியும் குழந்தை இல்லாததால் மாமியார் கறி சொல்லு எத்தனை குழந்தைன்னு சொல்லுன்னு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. செக்அப்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக ஷேர் ஆட்டோவில் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த ஷேர் ஆட்டோவில் மாமியாரும் ஹீரோவும் முதல்ல உட்காந்துருவாங்க. அங்கே கொஞ்சமான இடம் தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் உட்காந்து அங்கே இடம் பார்த்தாதுன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட ஹஸ்பண்டுக்கிட்ட நான் ரிங் அக்கோ பார்த்துட்டு வரேன்னு டீசெண்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல வா போகலான்னு ஹீரோ சொல்லும்போது, இல்லை நீங்கள் போங்க, நான் ரிங் அக்காவை பார்த்துட்டு தான் வருவேன்னு திரும்பவும் சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ஹீரோயின் காதுபட குண்டு பூசிக்கான்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. அங்கே கட் பண்ண ஹீரோ ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குறாரு. அங்கே சரியான வியாபாரம் போகலன்னு ஹீரோவுக்கு சம்பளம் குறைய அல்லது வேலையே போக வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த கடையோட ஓனர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து கடையில் ஒருத்தன் சைஸ் பார்த்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணுறான். ஹீரோ அவங்ககிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு, இப்போதைக்கு இந்த சைஸு ஸ்டாக் இல்லை, 2 நாள் வந்துடும், அப்போ வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணித்தரேன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோட ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஹீரோவுக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அவன் ஸ்கூல் படிக்கிறான். ஹீரோயினுக்கு ஃபேஷன் டிசைனில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் வீட்டில் இருந்து டெய்லரிங் வேலை பார்ப்பாங்க. பெரிய ஆர்டர் எதுவும் கிடைக்கலனால நிறைய அழகான பிளவுஸ் தைப்பாங்க. அப்படி ஹீரோயின் தைச்சு வச்சிருக்க ஒரு பிளவுஸ் எடுத்து பார்க்குறாங்க ஹீரோயினோட மாமியார். இது ரொம்பவும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இது அழகா இருந்து என்ன பண்றது, யானை மாதிரி இருக்கிறவனுக்கு பத்தாது, எவ்வளவு பெரிய கயிறு வச்சு கட்டுறதுன்னு ஹீரோயினை அங்கேயே அசிங்கப்படுத்துறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் ரிங் அக்கா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த அக்காவுக்கு கல்யாணமாகி ஸ்கூல் படிக்கிற வயசில் ஒரு பொண்ணு இருக்கும். ரிங் அக்கா மேக்கப் சூப்பராக போடுவாங்க. அந்த அக்காவுக்கு அந்த ஒரு டேலண்ட்டும் இருக்குங்க. அந்த அக்காவுக்கு அழகழகாக ஃபேஷன் ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்கும். பட் ஹீரோயின் கிட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க, போட மாட்டாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த கிராமத்துக்கு ஒரு அமேசான் பார்சல் ஒன்று வரும். இந்த பார்சலை ஃபாலோ பண்ணி ஒரு 4 வயசு பசங்க வருவாங்க. நேராக இந்த பார்சல் திவி அப்படிங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. இந்த பொண்ணு ஒரு மாடலுங்க. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங் சீனில் அந்த ஃபேஷன் ஷோவில் ஹீரோயினையும் பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் டயட், பியூட்டிஷன் அண்ட் ஃபேஷனை ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோவாக மேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பார்சல் அந்த மாடல் பொண்ணு வீட்டுக்கு தான் போகுது. கொரியர் பாய் பார்சல் வந்திருக்குதுன்னு காலிங் பெல் அடிக்கிறான். அந்த பொண்ணு வெளியே வந்து, இது எங்கள் வீட்டுக்கு வந்த பார்சல் கிடையாதுன்னு சொல்லுவாள். வீட்டு நம்பர் 56 தான் மேடம், கரெக்டாக தான் வந்திருக்கேன்னு கொரியர் பாய் சொல்லும்போது, ஹீரோயின் 56 இருக்கிறத 59 மாற்றுவாங்க. அப்போ தான் அந்த கொரியர் பாய்க்கு ஒரு விஷயம் புரியும், இந்த நம்பரை மாற்றினது இந்த 4 வயசு பசங்க தான். இந்த பார்சல் கொடுக்க காலிங் பெல் அடித்தா அந்த மாடல் பொண்ணு வெளியே வரும், அப்போ சைட் அடிக்கலாம்னு இதை செஞ்சுருப்பாங்க. இது நிறைய டைம் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தாங்க. இந்த பார்சல் கரெக்டான அட்ரஸான ஹீரோயின் வீட்டுக்கு போகுது. இந்த பார்சலை ஹீரோவோட தம்பியான பப்ளு தாங்க வந்து வாங்குறான். என்ன பார்சல் மாற்றி கொண்டு போயிட்டீங்களா, அங்கே ஒரு அழகாக நான் ஒரு அக்கா இருந்திருக்கோமேனு கொரியர் பாய் பார்த்து கேட்குறான். என்னடா தம்பி படிக்கிறேன்னு அந்த கொரியர் பாய் இந்த பப்ளு பார்த்து கேட்க, நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லுவான். பார்க்க 10வது படிக்கிற பாய் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சைனை வாங்கிட்டு கிளம்பிடுவான் அந்த கொரியர் பாய். பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த பப்ளும் இந்த பார்சலுக்குள்ளே என்ன அண்ணி இருக்குதுன்னு கேட்குறான். ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபேஷன் பிளவுஸை தைக்கிறதுக்கு தேவையான கிளாத்து தான் அந்த பார்சலில் வந்திருக்கு. ஹீரோயின் தன்னோட கையில் ஒரு மேஜிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எத்தனை பேர் அவங்களை அவமானப்படுத்தினாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்தில் திறமையை வளர்த்துக்கிட்டு இருப்பேன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அன்றைக்கி நைட்டு ஹீரோ வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அம்மாவுக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போது பப்ளு பார்த்து கேட்குறான், அன்றைக்கி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வழியான்னு. ஹீரோ ஹீரோயினை பார்த்து நல்லா அசிஸ்டண்ட்டு தான் வச்சிருக்காருன்னு அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாரு. அன்றைக்கி ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்ததை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் மாமியார் சொல்கிறாங்க, யானைக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் கோமணம் கட்டுற மாதிரி தான் இருக்குன்னு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஹீரோயின் பெருசாக கண்டுக்கல, ஏன்னா வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தாங்கிறதுனால. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போன ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு, அம்மா பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதுன்னு. அது ஹீரோயின் சொல்கிறாங்க, வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான், நான் எல்லாத்தையும் கடந்து பழகிட்டேன். நான் ஒரு டெய்லர், கையில் வலு இருக்க அடுத்தவங்களோட கிளாத்தை அளவெடுப்பேன், கட் பண்ணுவேன், ஆல்டர் பண்ணுவேன், அது போல தான் என்னோட லைஃப்பையும் ஆல்டர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். சில பிரச்சனைகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த ஒரு சீன்லேயே தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஹீரோ கொடுக்குற பாக்கெட் மணியில் தான் ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ் எல்லாமே வாங்கி தச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க தன்னோட ஒய்ஃபை கிண்டல் பண்ணாலும் தன் மனைவியை விட்டு கொடுக்காத சப்போர்ட் பண்ணுற ஒரு கணவராக தான் இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மாமியார் பப்ளுவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த மாடல் பொண்ணு இந்த ஹீரோயின் வீட்டுக்கு முட்டை வாங்குறதுக்காக வராங்க. இங்கே வந்து அந்த மாடல் பொண்ணு ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டே ஹீரோயின் குண்டா இருக்காங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டே ஹீரோயின், நான் குண்டா தான் இருக்கேன், இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நாக் அவுட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வீட்டில் சொல்றாரு, எனக்கு சம்பளம் கம்மி பண்ண போறாங்க, இனிமேல் வீட்டுக்கு என்னால் 7000 தான் கொடுக்க முடியும், அதுலேயே வீட்டு செலவெல்லாம் மேனேஜ் பண்ணிக்காங்கன்னு சொல்றாரு. நான் இனிமேல் ஹோட்டல் சாப்பிட்றதையும் ஆட்டோவில் போகிறதையும் நிப்பாட்டிடுறேன்னு சொல்றாரு. அது ஹீரோயின் சொல்றாங்க, 7000 ரூபாயிலே என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், பரவாயில்ல நீங்கள் ஆட்டோவிலே போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு சில ஆண்டிங் இருப்பாங்க, அவங்க எல்லாமே ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க. இந்த கேங்கை சேர்ந்தவங்க தான் அந்த ரிங் அக்காவும். அவங்களுக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்டு, அது போல் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த ஏரியாவில் செல்வாக்கு மிக்க நபர் ஒருத்தர் இருப்பார். அவர் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அவரோட பர்த்டே வருது, அதுக்காக ஹீரோயினோட மாமியார் கேங்கு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் மாமியார்கிட்ட காசு இல்லைங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் மாமியாரையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, என்னடி என்னையே உத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. உன்னோட ஷோல்டர் ரொம்பவும் ப்ராடாக இருக்குது, நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி தரேன், அது போட்டால் நல்லா இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு மாமியார்காரி பேசுகிறாங்க. ஹீரோயினோட முள்ளு நினப்பும் அவங்களோட பேஷனில் தான் இருக்குங்க. அடுத்ததாக பப்ளு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கான். அது அவங்க அண்ணாவான ஹீரோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடுது. இதனால் ஹீரோ அன்றைக்கி நைட் வந்து பப்ளு திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு பப்ளு சொல்கிறான், சாரிண்ணா இதுக்கு மேலே நான் இப்படி பண்ண மாட்டேன்னு. பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கே பொருள் வாங்கலாம்னு மாமியார் பப்ளுவும் போகிறாங்க. அந்த கடைக்கு அந்த டைம் பார்த்தா அந்த மாடல் பொண்ணும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இந்த மாடல் பொண்ணு சொல்கிறா, தான் அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிறதுக்காக ஹைப்பர் லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறான். இதை கேட்ட மாமியாரும் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்கக்கிட்ட இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வச்சு ட்ரெஸ் தைச்சு அவங்களே போட்டு பார்த்துக்கிறாங்க. நம்ம பப்ளுக்கு இங்கிலீஷில் பேசவும் எழுதவும் சரியாக வராதுங்க, அதனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ பார்க்குற விஷயத்தில் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணு, அப்போ தான் இது பழகும் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பப்ளும் ஓகேன்னு சொல்கிறான். அந்த வகையில் நம்ம ஹீரோயின் எக்ஸல் சைஸாக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதேன்னா அப்படின்னு அதை பற்றின ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பாங்க. பப்ளு இந்த கவிதையை பார்த்தோன்னா அண்ணா சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி பழகலான்னு அவங்க அண்ணி எழுத வச்சிருக்க கவிதையை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபட்டாஃபட்டிங்கிற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் போஸ்ட் போட்டுறாங்க. இந்த போஸ்ட் ரொம்ப வைரல் ஆயிருதுங்க, நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதை அந்த அன்னிக்காரிகிட்ட இந்த பப்ளு சொல்லுவாங்க, அன்னி உங்க ஃபேஸை பார்க்கணுமா, உங்களோட போஸ்ட் அதாவது நீங்க எழுதின கவிதையை போஸ்டா போட்டேன், அது ரொம்ப வைரல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி ஷேமிங் பண்ணுவாங்க பப்ளு, ஸோ அதனால ஃபேஸை காட்டி போஸ்ட் போடுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு பப்ளு சொல்றான், அன்னி 10% மக்கள் தான் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, மீதி 90% பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்ணுவாங்க, ஸோ நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு பப்ளு சொல்றான். அங்க கட் பண்ணா ரிங் அக்கா வீட்டில் அவங்களோட மேக்கப் கிட்ட எல்லாமே உடஞ்சிருக்குங்க. ரீசன் என்னன்னா ரிங் அக்காவோட ட்ரீமுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நினச்சி ஹீரோயின் பெருமைப்படுறாங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலுமே நம்ம ஹஸ்பண்டு முடிஞ்ச அளவுக்கு நமக்கான உதவியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கிறோன்னு ஹீரோயினி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிசைன் பண்ண கிளாத் எல்லாமே நீங்களே போட்டு பாருங்கள், அதை ஃபோட்டோஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக போஸ்ட் போடலான்னு சொல்கிறான். அவங்க டிசைன் பண்ண கிளாத்தை அவங்களே ஒவ்வொன்றா போட்டு பார்த்து ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அவங்களோட ஃபேஸை காமிக்கலைங்க, ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த ஏரியாவில் இருக்க மாமியார் கேங்க எல்லாமே ஆளாளுக்கு 500 போட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு பிளான் போடுறாங்க. இந்த ட்ரெஸ் யாருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த ஏரியாவிலேயே பெரிய மனுஷன்னு அவங்களுக்கு தான் இந்த ட்ரெஸ். ஆனால் ஹீரோயின் மாமியார்கிட்ட அமௌண்ட் இல்லை, அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் மற்றவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பட் இவங்க மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிடல. ஏன் அப்படின்னா இவங்க
ஹைப்பர் லிக்யூட் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அந்த ஏரியாவில் இருக்க லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த மாடல் பொண்ணு ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தலாம்னு சொல்றான். அதுக்கு மற்றவங்க எல்லாருமே ஓகே சொல்றாங்க. சரி ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு அந்த மாடல் பொண்ணு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயினியே வச்சு ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவள் குண்டாக இருக்கா, ஹீல்ஸ் போட்டுலாம் நடக்க முடியாது, அவளை அசிங்கப்படுத்தலாம்னு பிளான் பண்றா. நம்ம ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியாம தடுமாறுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அந்த மாடல் பொண்ணு விடாம திரும்ப திரும்ப நடக்க சொல்லி இன்சல்ட் படுத்துறா. மற்றவங்க எல்லாருமே நீ ரொம்ப ஓவரா பண்றேன்னு மாடல் பொண்ணு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இன்ஸ்டாவில் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாவில் இருக்க ஒரு செலிபிரிட்டி இந்த ஃபட்டாஃபட்டிங்கிற ஐடியா ப்ரொமோட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்போவும் ஃபேஸ் தெரியாம மாஸ்க் போட்டுட்டு தாங்க போஸ்ட் போடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன ரிங்காக்கா கேங்கு நிறைய மாடல் பொண்ணோட மேகசின்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வேலை போயிடுதுங்க. வீட்லயே இருக்க நிலைமை வருது. அவரோட வேலட்ல காசு இல்லாம இருக்கும், பட் ஹீரோ எடுத்து பார்க்கும்போது காசு இருக்குங்க. இதை ஹீரோயின் தான் வச்சிருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு காசு இல்லாம பரிதாபப்பட்டு வச்சேன்னு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாங்க. ஹீரோ காசு இல்லாத டைம்ல உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் வச்சேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கும் ஹீரோ திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்ஸ்டாவில் இருக்க ஒருத்தருக்கு அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண அமௌண்ட் தரதா ஒரு மெயில் மூலமா சொல்லுவாங்க. அது ஹீரோயின் ஃபேஸை காமிக்காம தான் ப்ரொமோட் பண்றேன்னு மெயில் மூலமா ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கும் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுனால ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வருதுங்க. இந்த ஹாப்பியான விஷயத்த அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது சொல்ல முடியலைங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி வேலை இல்லைங்கிற கடுப்புல சண்டை போட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்துக்கும் திட்டினாலும் திட்டுவான், நேரம் வரும்போது சொல்லிக்கலாம்னு விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோ மிஸ்டர் ஃபட்டாஃபட்டிங்கிற ஒரு ஐடியா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குதுன்னு ஹீரோயின் கிட்டே சொல்லுவாங்க. அது ஹீரோயின் நான் தான் மிஸ்டர் ஃபட்டாஃபட்டின்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அடுத்த சீனில் ரிங்கக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத போகுது. அந்த பொண்ணு பார்க்க ஹீரோயினும் அவங்களோட மாமியாரும் வீட்டுக்கு போகிறாங்க. எதனால் உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயின் கேட்கும்போது அந்த மாடல் பொண்ணு சொன்னால் அந்த ஹைப்பர் லிக்விட் டயட்டில் இருந்திருக்காங்க இந்த சின்ன பொண்ணும். ஸோ அதனால தான் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாமியாருக்கு மூஞ்சே இல்லாமல் போகுதுங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு மாமியார் திரும்பவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே இருந்துட்டு வரேன், நீங்கள் என்ன போங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாமியாரும் கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் ரிங்கக்கு ஹஸ்பண்ட் வந்து அந்த அக்காவை போட்டு அடிக்கிறாங்க. மேக்கப் போட்டு ஸ்டைல் பண்ணிட்டு இருந்ததால பொண்ணை கண்டுக்காம விட்டுட்டுன்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்காவை குண்டா அசிங்கமாக இருக்குன்னு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு இனிமேல் ரிங்கக்காவை அடிச்சிங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த செல்வாக்கு மிக்க நபருக்கு பர்த்டே பார்ட்டி வருதுங்க. எல்லோரும் பணம் போட்டு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாமியார் கேங்கில் எல்லோருமே பணம் கொடுத்துருப்பாங்க. மாமியார் கிட்ட பணம் இருக்காது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பணம் கொடுக்க வேணாம், நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி பணம் போட்டு ஒரு கிளாத் வாங்கி உங்கள் மருமகிட்ட தான் கொடுத்தோம், அவள் அழகாக தைச்சு கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மாமியார் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பின்னால் அடுத்த நாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறாரு அந்த செல்வந்தர். இந்த ட்ரெஸ்ஸு அழகாக ஃபிட்டாக இருக்குது, இதை தைச்சது ஹீரோயின் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ஹீரோவுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர், சிட்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய துணிக்கடை ஒன்று இருக்குது, அதில் ஒரு வேகன்சியும் இருக்குது, நான் ரெஃபர் பண்ணுறேன், அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஃபோன் மூலிமா சொல்கிறாங்க. ஹீரோவும் முன்னனுபவம் இருக்கிறதுனால இந்த வேலையில் செலக்ட் ஆகுறாங்க. சிட்டிக்கு போய் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த மாடல் பொண்ணு கொல்கத்தா காரில் போகிறா. அப்போது ஹீரோவும் கொல்கத்தா தான் போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் காரில் கொல்கத்தா போகிறேன், காரில் இடம் இருந்தால் கூட ஏற்றிக்கணும்னு நக்கலாக பேசிட்டு போகிறான். ஹீரோ தன் குடும்பத்தையே பெரிய மனம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சிட்டிக்கு வேலைக்கு போனால் மாதம் ஒரு டைம் தான் வர முடியும். ஸோ அதனால் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோவோட ஞாபகத்தால் அழுகுறாங்க. நம்ம ஹீரோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகுதுங்க. அடுத்த பஸ்ஸில் மாற்றி போகலான்னு எல்லாம் இறங்கி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு அதிக லக்கேஜ் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மாடல் பொண்ணு தான் அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஹீரோவோட ஃபேஸை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அந்த மாடல் பொண்ணு. ஏன்னா காரில் போகிறதா பில்டப் பண்ணிவிட்டு இங்கே பஸ்ஸில் வந்திருக்கா. இப்போது ஹீரோ நக்கலாக கார் எங்கேன்னு கேட்குறான். கார் பஞ்சர்னு போய் சொல்லி சமாளிக்கிறா. அது ஹீரோவுக்கு நல்லா தெரியுதுங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட மாமியாரும் பப்ளுவும் கடைக்கு போகிறாங்க. ஹைப்பர் லிக்விட் டயட்டில் இருந்தனால மாமியாருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பப்ளு வந்துட்டு ஹீரோயினிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா ஹைப்பர் லிக்விட் டயட்டில் இருந்ததுனால தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயின் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கும்போது அதுக்கு பப்ளு சொல்கிறான், உனக்கு எப்படி மிஸ்டர் ஃபட்டாஃபட்டி சீக்ரெட்டோ அதுபோல் தான் அம்மாவுக்கும் இந்த டயட் சீக்ரெட்னு சொல்கிறாங்க. டாக்டரை சரியான ஃபுட் எடுக்க சொல்லிவிட்டு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோயின் ஹீரோகிட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாமலே மாமியார் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோயினுக்கு நிறைய டைம் கிடைக்கிறதால இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவுக்கு தெரியாமலே பண்ணிட்டு வராங்க. ஹீரோவும் நல்லபடியாக வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போது மேனேஜர்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கடையோட ஓனருங்க.
ஹீரோயின் ஒரு பக்கம் தன்னோட முகத்தை மறைச்சு நிறைய மாடலிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணி போஸ்ட் போடுறாங்க. ஒரு பக்கம் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஹீரோவும் ஒரு வழியாக முதல் மாத சம்பளத்தை வாங்கிடுறாரு. அதை ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிடிப்பு போக 25,000 தான் வந்தது, எனக்கு சாப்பாடு வழி செலவு ரூம்னு 6,000 போதுமானதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா குடும்ப கஷ்டத்துக்காக ஹீரோ தன்னோட செலவை குறைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பப்ளோட ஃபீஸு, மாமியாரோட மெடிக்கல் செலவு, வீட்டு கடன் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. அடுத்தது நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கடையில் ஒரு மீட்டிங் நடக்குதுங்க. வருஷம் வருஷம் ஃபேஷன் ஷோ ஒன்று நடத்துவோம், இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஐடியா கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்லிம் சைஸில் தான் மாடலை கூட்டிகிட்டு வந்து ஃபேஷன் ஷோ நடத்துறீங்க, இந்த தடவை எக்ஸல் சைஸில் இருக்க ட்ரெஸ்ஸை ப்ரமோட் பண்ணால் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் உங்கள் பொண்டாட்டி குண்டாக இருக்கிறதுனால இந்த ஐடியா சொன்னியான்னு கிண்டல் பண்ணுறாங்க. அந்த கிண்டல் பண்ணுற மேனேஜர் வேற யாரும் இல்லை, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஊரில் வேலை பார்த்த கடையோட ஓனர் தான். ஹீரோ ஒய்ஃபை பற்றி நல்லா தெரியும், ஸோ அதனால தாங்க அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். மீட்டிங்கில் இருக்கவங்க மற்றவங்க இந்த ஐடியா நல்லா தான் இருக்குன்னு ஓகே பண்ணுறாங்க. எக்ஸல் சைஸில் மாடலிங்கில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது மிஸ்டர் ஃபட்டாஃபட்டி, அவங்களே அப்ரோச் பண்ணலான்னு ஹீரோயினுக்கு மெயில் பண்ணுறாங்க. இந்த மெயிலை படித்த ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கணும்னா எனக்குன்னு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது, முகத்தை கட்டாமல் மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த ஃபேஷன் ஷோலேயே கலந்துக்கணும்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபேஷன் ஷோ நடத்துகிறவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோயின் ஹீரோவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக கொல்கத்தா கிளம்புறா. மாமியார்கிட்ட ஹீரோவை பார்க்குறதா போய் சொல்லிட்டு தாங்க போகிறாள், ஆனால் இதை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாள். மாமியார் எப்பவும் போல் குறை சொல்லிக்கிட்டு இங்கே ஒரு நிமிஷம் பாருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்க்குறாங்க. ஹீரோயின் தைச்ச பிளவுஸை மாமியார் போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் அழுகிறாங்க. தன்னை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிற விதமாக அந்த ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் ரொம்பவும் டச்சிங்காக இருக்குங்க. அந்த மாமியாரும் இவ்வளோ நாளாக நம்ம மருமகளை இன்சல்ட் படுத்திட்டோம்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் கொல்கத்தா போகிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக ரிங் அக்கா கேங்கும் கிளம்பி போகிறாங்க. இந்த ஃபேஷன் ஷோவில் அந்த மாடல் பொண்ணும் கலந்துருப்பா. அங்கே நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ ரூமுக்கு வெளியே வந்து ஏதாவது வேணுமா மேடம்னு கேட்பாங்க. ஒரு காஃபி சக்கரை அதிகமானு ஹீரோயின் அவங்களோட வழக்கமான ஸ்டைலில் சொல்லும்போது ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயினை பார்த்து நீ தான் அந்த ஃபட்டாஃபட்டின்னு எனக்கு தெரியும், நீ சென்ட் பண்ண மெயிலில் நிறையா மிஸ்டேக் இருந்தது அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், முதல்ல உன்னோட கூகுள் டிரான்ஸ்லேட்டை மாற்றணும்னு பப்ளூ குறிக்கிற விதமாக சொல்லுவான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாடல் பொண்ணு பார்த்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க ஹீரோக்கிட்ட ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருப்பா. ஹீரோ யார் கலந்துக்கணும்னு நான் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். நான் கேட்டப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட குண்டு பொண்டாட்டி மட்டும் ரெஃபர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஷன் ஷோவில் ஹீரோயின் கலந்துக்கக்கூடாதுன்னு மேனேஜர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் யாருன்னு தெரியாமல் போகுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்ததான் இந்த ஷோவுக்கு ஹைலைட்னு ஒரு நடிகையை ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லாஸ்ட் டைமில் இந்த ஷோவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வரலன்னா அடுத்ததாக இங்கே இருக்க யாரையாவது ஒருத்தர் தாங்க ஷோ ஹைலைட்டாக செலக்ட் பண்ணலாம். அந்த மேனேஜரும் ஷோ ஹைலைட் யாருன்னு சொல்லும்போது மிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அந்த மாடல் பொண்ணு என்ன தான் சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பட் ஃபட்டாஃபட்டி தான் இந்த ஷோவோட ஹைலைட்னு மேனேஜரும் சொல்லிடுவாங்க. இப்போ அந்த மாடல் பொண்ணுக்கு மூஞ்சே இருக்காதுங்க. இப்போ எல்லா மாடலும் ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வர்றதுக்காக லைட் டெக்கரேஷன் செம்மையாக போடுவாங்க. அவங்க மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து மெதுவாக நடந்து வருவாங்க. அப்படி மெதுவாக நடந்து வரும்போது பழசு எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாங்க. டாக்டர் சொன்னது மாமியார் யானைன்னு கிண்டல் பண்ணது, அந்த மாடல் பொண்ணு ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியல இன்சல் படுத்துறது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு வருவாங்க. குண்டா இருக்குன்னு எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, ஆனால் தான் ஒரு மாடல்னு இப்போ எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. 10% மக்கள் தான் தன்னை கேலி பண்ணுறாங்க, இருந்தாலும் 90% மக்கள் தன்னை லைக் பண்ணுறாங்க. ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டியா மறைக்கணும்னு மாஸ்க்கை எடுத்துட்டு திரும்ப ஸ்டைலாக ஒரு ரேம்ப் வாக் வராங்க. அங்கேயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. குண்டா இருக்கிறேன்னு இந்த சமுதாயம் கேலி பண்ணாலும் என்னாலையும் முடியும்னு இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.